உழும்டா ஊர் மான மரியாதையெல்லாம் உழும்டா டே கோலம் என்ன நானே எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த தமிழாக்கள் போகிற வார இடங்களில் கோயில் மார்க்கெட் அந்த இடத்துக்கு முன்னால் வந்து நிற்காதேன்னு சொல்லி உன்னால் எந்த பேரும் கெடுது உன்னோட சேர்ந்து திரிய எனக்கு பயமாக இருக்கலாம் என்னோட எங்கே நீ தெரியுது நான் தான் இதில் இருக்கிறேன் ஒரு நாள் நீ எங்கே தெரியணும் ஓமடாப்பா நான் தான் உன்னை பார்க்க வரேன் நான் ஏன் வரேன் எங்களை ஊர்க்காரன் எங்களை சொந்தக்காரன் அப்படின்னு நினச்சித்தான் நான் உன்னை அடிக்கடி உன்னை பார்க்க வரேன் இது எந்த மனுஷிக்கு தெரிஞ்சால் என்ன வீட்டை வாசலுக்கு எடுப்பாளோ அவளுக்கு தெரியாமல் தான் நான் பாருங்கள் இந்த கோயிலில் சரியாசனம் அங்கே ஒன்று கொடுக்கல இந்த விபூதிய பூசு முதல் இந்த பூசு முதல் கடவுள் இருந்தால் நானே எஞ்சி இருக்கேன் இந்த கடவுள் தான் இந்த மனுஷி அங்கே ஊரில் இருக்க எல்லா கோயிலும் விரதம் பிடிச்சோம் பேருந்து கூப்பிட்ட பிறகும் காலம் ஆறு இங்கே வார் அங்கே காலம் ஆறு மணிக்கு கொடுத்துரு நெய் விழாக்கு இரவு எட்டு மணிக்குத்தான் அனுப்பேன் அந்த நெய்க்கு கொடுத்த காசே காணும் நான் இன்றைக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருந்து வழியாக இருந்து குடிச்சுருக்குறது இந்த இடத்துல சரி கடவுள் இருந்தால் கூட்டு கொண்டு வா நீ வா கடவுளை பழிக்க கடவுளை பழிக்காத கடவுளை பழிக்காத கடவுள் இன்றைக்கு தரும் நாளைக்கு தராது சரியா நல்ல நல்ல நல்லாவும் வைக்கும் கெட்டு போகவும் வைக்கும் அது கவனி கடவுளை பழிக்காது சரி வந்துட்டு ஊசிட்டு சரியோ ஒரு டென்ட் பேர் வெடித்தான் கை நடங்குதா 24 மணிச்சாலும் குடிச்சிருந்தா கை நடங்காம வேற எல்லாம் நடங்கும் உனக்கு நானும் உன்னை திருந்து திருந்தேன்னு சொல்றேன் நீ திருந்துற வாடில இந்த தொப்பியை போட முதல் மொட்ட மண்டைக்கு குடி வேற போற உனக்கு நேற்று இன்றைக்கு நான் கொண்டு வந்தேன் எத்தனை நாளா தந்துருக்கு நீ இந்த உடுப்பு தந்தது சாப்பாடு தந்தது தண்ணி வண்ணி வந்ததுலாம் சொல்லி காட்டுறேன் இதில் போகிறவன் போகிறான்ல 50-100 ரூபா போடுறான் கேட்ட ஒன்று அவங்கெல்லாம் சொல்லி காட்டுறாங்க நீ சத்தம் போடாமல் நல்ல புள்ள மாதிரி ரெண்டு பேர் கொடுத்த திருப்பு சரி எந்த குரூப்பு வந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு முரடு கொடுத்தா அதெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கு முதல் நாங்கள் கொஞ்சம் கணக்கு நிற்கும் இந்த மூன்று பிள்ளைகள் மனுஷியும் எவ்வளோ கஷ்டப்படுது சொல்லுவாங்க உன்னை எத்தனை நேரம் என்ன போல பெரியாக கொண்டே விடுறது கொண்டே விட்டோம்னா மூண்டா நாற்று ஓடி வாராயிஞ்சாலும் நாங்கள் ஊரில் இருந்தால் ஓகே என்ற புள்ளை மனுஷி புள்ளையோ பார்க்கத்தான் வேணும் இங்கே வந்து அப்படி இல்லையா அப்போ இந்த அரசாங்கம் சரியோ 1500 யூரோ கொடுக்குது என்ற குடும்பத்துக்கு அன்றைக்கு நீ என்ன கொண்ட விடைக்கையும் நான் அவட கேட்கும் ரெண்டு பேர் வேண்டிதான் 5 காசு இல்லைன்னு நான் சரி காட்டி புழுவத்தாண்டு கேட்டது அதுக்கும் தரமாட்டான்ட்டாங்க சரி வெளிக்கிட்ட ஆத்திர தான் வெளிக்கிட்டார் வெளிக்கிட்டு உடுப்பெல்லாம் போட்டுட்டு வீட்டு துறப்பாக்க கேட்டார் வீட்டு துறப்பாக்க கேட்டார் சரியும் அதுவும் கூட தரமாட்டான்ட்டு சொல்லி முறைக்கிறாள் என்ன பார்த்து எனக்கு வந்து சார் ஒரு புருஷன்ட்டு மதிக்க வேணாம் ஒரு ஆம்புலண்டாக என்ன மதித்தாள் அவள் அடே இன்னொரு மனுஷனாக மதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்ன நாங்கள் கொண்ட விடேக்க எவ்வளவு பண்பாகனு எடுத்தவள் உங்களுக்கு இப்போ நீ எல்லாம் சரி சொல்லிவிட்டேன் உன்னை கும்பிட்டு கேட்குறேன் நீ கோயிலுக்கு போகிற மாதிரி நானும் இன்னும் கும்பிட்றேன் கோயிலில் சரி நான் ரெண்டு பேர் வந்துட்டேன் அடுங்கு மத்தியானம் ஆச்சு அவங்க வரப்போகிறாங்க எல்லோரும் ஒவ்வொரு பார்க்க வழியாக கிடந்துட்டு நீ ஒலும்பி ஒலும்பி வருவாங்க சரியும் அவங்க வந்தாங்கன்னா குடிக்கலாம் சரியும் அவங்க ரெண்டு பேர் அங்கே எத்தனை சிலம் இங்கே வெளிநாட்டு மாறுது காசு கட்டி போட்டு தவமாக இருக்குது நீ ஒன்று அம்மா அப்பா இன்னும் இங்கே அனுப்பி போட்டு அங்கே எதிர்பார்த்துட்டு நீ வந்து இங்கே ரோட்டில் கிடக்குற 40-50 லட்சம் ரூபா கட்டி போட்டு வந்து இங்கே உனக்கு போனா பியர் வண்டி தர மாட்டேன் சாப்பாடு வேண்டிதான்